Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, video lena anaivarkum enadhu manamartha nandri. Video audio theliva theriyadha abindra the comment box la therivikkavum. Idha neenga mudhal mari nama channel ku vandirkeenga na, please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon to get the further updates. So iniki nama enna paaka porona, weekly CA discussion, February month oda first week ana current affairs discuss panni adha nama oru quiz ah potu paathrana oru vaarathoda current affairs mudicha mari aidum. So adha nama panna porom. Discussion is 60 questions, important questions நம்ம பிக் பண்ணிருக்கோம். இதற்கான ஸ்பெஷல் செஷன் இன்னைக்கு 7 மணிக்கு இருக்கு. அதற்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை நீங்க கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு 9 o'clock வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் ஜிஏ ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு இருக்க போகுது. தட் ஆல்சோ வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். ரெண்டு ஸ்பெஷல் செஷன் மறக்காம அதை நீங்க கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. சோ அனைவருக்கும் காலை வணக்கம், குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. ஓகே, சோ ஒரு புதுசா ஒரு டிஷர்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். நேற்று ஒரு நண்பர் வாங்கிட்டு வந்தாரு, சரி எப்படி இருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டேன். எனிவே போயிடலாமா, வீடியோக்குள்ள போயிடலாமா. அண்ட் ஆயில்லாம் நீங்க சொன்னீங்கன்ட்டு தலையில. Weekly CA discussion. For more videos, you can follow me on the Unacademy platform by typing my name, Naresh Kumar, in the search box. You can follow my profile to watch all my previous plus as well as special classes. It will be definitely helpful for you. And if you are interested in the plus subscription, please go for it, my dear friends. So many plus courses is going to get started on February 8th. இந்த மாசம் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த 10% discount வந்து code use பண்ணா கிடைக்கும். அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரம் plus subscription எடுக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்கோங்க. அண்ட் இதை பத்தின சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. I'll be giving you the best discount as well. Telegram அல்லது வாட்ஸ்அப்ல எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. And I'll be helping you. Okay, so these are all the courses that I have started. Reasoning in ஒரு course, current affairs, general awareness ஒரு course, and mock test course ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது இல்லாம நிறைய டாப் எஜுகேட்டர்ஸ் அண்ட் தேர் டாப் பேச்சஸும் எட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. அதுவும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்க எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு. அதனால நீங்க தயவு செய்து பிளஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் அன்அகாடமி பேங்க் காம்பாக்ட் பிப்ரவரி 14 எக்ஸாம் 10 மணிக்கு, அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிடுங்க. நரேஷ் டென்ற அந்த இன்விடேஷன் கூட மறந்துடாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ். இன்னைக்கு 7 மணிக்கு பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் இப்ப நம்ம பார்க்க போற டிஸ்கஷனோட குவிஸ். 7 மணிக்கு, 9 மணிக்கு ஆல் இன் ஒன் ஜிஏ. ஓகே, இப்ப இந்த இன்னைக்கு மட்டும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இதுல நாங்க ஆட் பண்ணல. நாளையில இருந்து வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து ஆட் பண்றோம். அதுக்கான ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். அது எப்படி வரப்போகுது, ஆல் இன் ஒன் ஜிஏல ஒரு சின்ன மாற்றம், அது எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேவா? எஸ். சோ வீடியோக்குள்ள போயிடலாமா? Everyone joined Cricket World Cup. So this is football something I guess, right? Okay, Rob Van Dam. Okay, yes. So இல்ல இந்த டிஷர்ட் வந்து வந்து அன்பருக்கு இந்த மாதிரி டிஷர்ட்லாம் அவர் போட மாட்டாரு. இதுக்கு சரியான ஆள் நம்ம நிறைய சார் மாறி சொல்லிட்டு நம்மள்ட்ட கொடுத்தாரு. ஓகே, எனி போயிடலாம். 1995 நோபல் கெமிஸ்ட்ரி பிரைஸ் வின்னர், நோபல் பரிசு வேதியியலுக்காக நோபல் பரிசு பெற்ற பால் கிரப்சன் அவர் வந்து உயிர் எழுந்திருக்கிறார். 87 வயசுல வந்து உயிர் எழுந்திருக்கிறார். என்ன கண்டுபிடிப்புக்காக இவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது, யார் கூட இந்த நோபல் பரிசு அவர் பகிர்ந்துகிட்டார் அப்படின்ற டீடைல்ஸ் நீங்க படிச்சுக்கிறது அவசியம். யார் கூட வாங்கியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா மாரியோ மலினோ அண்ட் எஃப் ஷெர்வுட் ரவுலாண்ட். இவங்க மூணு பேருக்கும் சேர்த்துதான் இந்த நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. எது சார்ந்து ஆராய்ச்சி பண்ணிருந்தாங்கன்னா இந்த ஓசோன் லேயர், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா பரபரப்பா, ஓசோன் லேயர் டிப்ளேஷன், இந்த பொலியூஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை முதல் முதல்ல மக்களிடையே எடுத்துட்டு போனது இவங்க தான். அதற்காக தான் உங்களுக்கு அந்த நோபல் பரிசு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. சோ 1995 நோபல் நோபல் கெமிஸ்ட்ரி பிரைஸ் வினர் பால் கிரட்சன் பாசஸ் அவே அட் 87. கீப் தி ரினியர் மைண்ட். ஓகே, அடுத்து போயிடலாம். ஆர் எஸ் சர்மா அப்பாயிண்டட் அஸ் தி நியூ சிஇஓ ஆஃப் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். அதனுடைய சிஇஓவா ஆர் சர்மா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஆயுஷ்மான் பாரத், ஆல்சோ கால்ட் அஸ் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ரெண்டுத்துல எது வேணா கேட்பாங்க. சோ ரெண்டுமே ஒரே மீனிங் தான், பாத்துக்கோங்க. சோ ஹி வுட் ரீப்ளேஸ் இந்து பூஷன். இந்து பூஷனை ரீப்ளேஸ் பண்றாரு. அவர் வந்து சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃப் ஆயுஷ்மான் சின்ஸ் எப்பத்துல இருந்து 2018ல இருந்து ஒர்க் பண்றாரு. இப்போ அவருடைய அந்த டென்யூர் பீரியட் முடிஞ்சிருச்சு. அதனால அதுக்கு பதிலா யார் வந்திருக்காங்க, ஆர் எஸ் சர்மா வந்திருக்காங்க. ஓகே, அடுத்தது பிசிசிஐ செக்ரட்டரி நம்மளுடைய ஜெய் ஷார் இல்லையா, அவர் டேக் ஓவர்ஸ் ஆஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில் ஏசிசி. நம்ம கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் அகைன்ஸ்டா வந்து சில ட்வீட் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு உள்குத்து அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நமக்கு தெரியல, சும்மா சொன்னேன். ஓகே, சோ இவர் வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா செக்யூரிட்டி ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அதனுடைய செக்ரட்டரியா இருக்கிற இவர் அப்பாயிண்டட் ஆஸ் த நியூ பிரசிடென்ட் ஆஃப் ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில் ஏசிசியோட பிரசிடென்டா இவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க. நம்ம தாதா சீக்கிரமா ஏஞ்சி வரணும், இந்த ஒரு இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். கூடிய விரைவில் ஒருவர் நம்புவோம். அடுத்து 4th போயிடலாம். மகாராஷ்டிரா டாப்ஸ்
ஆனா நம்ம இன்னொரு விஷயம் பண்ண தவறுறோம். நம்ம வந்து கிரிக்கெட் ரசியோ சினிமா நடிகர்களையோ நம்ம தேர்ந்தெடுக்கல இல்லையா? அவங்க நடிக்கிறாங்க விளையாடுறாங்க, அதை நம்ம பாராட்டுறோம் ரசிக்கிறோம், அவ்வளவுதான். அவங்களும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனுஷர்கள் தான். சோ சில பேர் அவங்களுடைய கொள்கையும் இல்லாம அவங்களுடைய சில விஷயங்களை நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். பட் அவங்களை நம்ம கேள்வி கேட்கறதுக்கு பதிலா நம்ம ஓட்டு போட்டு ஆட்சியில உட்கார வச்சவங்களை கேள்வி கேட்டனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. எனிவே, மகாராஷ்டிரா டாப் ஜஸ்டிஸ் டெலிவரி இன் இந்தியா 2020, தி செகண்ட் எடிஷன் ஆஃப் இந்தியன் ஜஸ்டிஸ் ரிப்போர்ட். மகாராஷ்டிரா தான் வந்து டாப்ல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபாலோட் பை தமிழ்நாடு 2019ல வந்து தேர்ட், தெலுங்கானா 2019ல 11th, பஞ்சாப் 2019ல 4th, கேரளா செகண்ட் 2019ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, என்ன கேள்வி வேணும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுல வந்து லார்ஜ் ஸ்டேட், ஸ்மால் ஸ்டேட், 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு மேல இருந்தா அது லார்ஜ் ஸ்டேட், 1 மில்லியன் பாப்புலேஷன் கீழே இருந்துச்சுன்னா அது ஸ்மால் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. அதுல மகாராஷ்டிரா தான் டாப். அடுத்து சௌமித்ரி சாட்டர்ஜி, எ லைஃப் இன் சினிமா தியேட்டர் அண்ட் போயட்ரி ஆத்தரைஸ்டு பயோகிராபி ரிலீஸ், அவங்களுடைய பயோகிராபி வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதை யார் பப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நியோகி புக்ஸ் அப்படின்றவங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதை கோ ஆத்தர் பண்ணது அர்ஜுன் செந்துப்தா அண்ட் பார்த்தா முகர்ஜி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இதை கோ ஆத்தர் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்ப நம்ம கதையை நம்ம சொல்லலாம், ஆனா அதை சுவாரஸ்யமாகவும் இன்னும் அந்த கலைநயம் பொருந்தி எழுதணும் இல்லையா? அந்த ரைட்டிங்ன்றது ஒரு ஸ்கில், அது எல்லாருக்கும் வந்துடாது. நம்ம கதையை வேணா சொல்லலாம், அது அவங்க அழகா நரேட் பண்ணணும், அதை அழகா அவங்க வந்து மக்களிடையே எடுத்துட்டு போய் சேர்க்கணும். அதனாலதான் இந்த கோவாத்தர்ஸ் வந்து அதை சிறப்பு பண்ணுவாங்கன்னு நம்பலாம். எனவே நியோகி புக்ஸ் வந்து என்ன பண்றாங்க, பப்ளிஷ் பண்றாங்க. அடுத்து மைக்ரோசாப்ட் லான்ச் இட்ஸ் நியூ தாஜ்மஹால் இன்ஸ்பயர்ட் இன்ஜினியரிங் ஹப். அவங்க இந்தியாவில் ஒரு இன்ஜினியரிங் ஹப் கொண்டு வர போறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் வடிவில் அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி அதுக்கேற்ற மாதிரி பண்ணிருக்காங்க. நீங்க பார்த்தாலே தெரியும். சோ தாஜ்மஹால் மாதிரியே ஒரு இன்ஜினியரிங் ஹப் வந்து நம்மளுடைய மைக்ரோசாப்ட் வந்து பண்ணிருக்குது. சோ எங்கன்னு பாத்தீங்கன்னா நொய்டா உத்தரப்பிரதேஷ். ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டு இன்ஜினியரிங் ஹப் இருக்கு, ஒன்னு பெங்களூர்லயும் இன்னொன்னு ஹைதராபாத்லயும். அதை தொடர்ந்து மூணாவதாக இப்ப நொய்டா உத்தரப்பிரதேஷ்ல அவங்க பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, எஸ், வாய்ஸ் இறையுதா? ஐயோ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆங்கிலம் பழகட்டும், ஹிந்தியும் பேசட்டும், தாய்மொழி தலைமை தாய்மொழி தமிழ் மட்டும் தலைமை தாங்கட்டும். எனிவே ஃபைன். சோ மைக்ரோசாப்ட் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஹப் தாஜ்மஹால் இன்ஸ்பயர் பண்ணி பண்ணிருக்காங்க. அது எங்க? நொய்டா உத்தரப்பிரதேஷ்ல. ஓகே, அடுத்தது 5th ஜாயிண்ட் மீட்டிங் ஆஃப் இந்தியா ஜப்பான். நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு இடையிலான 5th மீட்டிங் ஆக்ட் ஈஸ்ட் ஃபோரம் வந்து நடைபெறி இருக்குது. இந்தியன் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் செக்ரட்டரி நம்மளுடைய ஹர்ஷவர்தன் ஸ்ரீங்லா அண்ட் சுசுகி சதோஷி, அவர் வந்து அம்பாசடர் ஆஃப் ஜப்பான் டு இந்தியா, இவங்க ரெண்டு பேரும் இடையே இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு. இதுல நிறைய விஷயங்களை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. கனெக்டிவிட்டி, ஹைட்ரோ பவர், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஹார்னசிங் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், இதை பத்தி எல்லாம் இந்த மீட்டிங்ல இதான் அஜெண்டாவா பேசியிருக்காங்க. எனிவே ஃபைன். அடுத்து பிரகாஷ் ஜவடேகர் லான்சஸ் 2021. ஏன்னா நியூஸ் எல்லாமே நம்ம டீடைலா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான். இப்ப நம்ம அதை ரீகாலா அப்படியே ஒரு ஸ்வைப் பண்ணிட்டு போறோம். அண்ட் பிரகாஷ் ஜவடேகர் லான்சஸ் 2021 ஆஸ் இந்தோ பிரெஞ்ச் இயர் ஆஃப் த என்விரான்மெண்ட். இந்தோ பிரெஞ்ச் இயர் ஆஃப் த என்விரான்மெண்ட், இந்தியா மற்றும் பிரெஞ்சு நாடுகளுக்கு இடையிலான இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு நிறைய வழிகள் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றிணைந்து பண்ணணும், இந்தியால இந்த மாதிரி நடக்குதா, இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்க சுற்றுச்சூழலை நீங்க பாதுகாக்கலாம், நாங்க இப்படி எல்லாம் பண்றோம், நீங்களும் இப்படி பண்ணுங்க, அதே மாதிரி நம்ம பண்ற சில விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு கோஆபரேஷன், எதை பாதுகாக்க பாதுகாக்கிறதுல சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல. சோ என்விரான்மெண்ட்டுக்காக இந்தியா அண்ட் பிரான்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டு முறைச்சல் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அலாங் வித் பர்பரா பொம்பிலி, தி பிரெஞ்சு மினிஸ்டர் ஃபார் எக்கோலஜிக்கல் டிரான்சிஷன் இன் நியூ டெல்லியில தான் இந்த விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த கொலாபரேஷன் பிட்வீன் இந்தோ அண்ட் பிரெஞ்சு என்விரான்மெண்ட் வில் பி ஹெல்ட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஈக்கோலஜிக்கல் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசோசியேஷன் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் யூரோப் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் அலாங் வித் சப்போர்ட் ஆஃப் எம்பசி ஆஃப் பிரான்ஸ் இன் டெல்லி அண்ட் இட்ஸ் பார்ட்னர்ஸ் ஃப்ரம் தி பிரெஞ்சு சைட். ஓகே, எஸ், அடுத்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெண்டர் பார்க். நிறைய பேர் கேட்டாங்க ஜெண்டர் பார்க்னா என்ன, ஜெண்டர் பார்க்னா என்ன அப்படின்னா லைக் யூ நோ அது வந்து பாத்தீங்கன்னா வுமன் அண்ட் மென் ரெண்டு பேரும் சமம், அந்த ஈக்குவாலிட்டியை வந்து அதிகப்படுத்தணும், வுமன் எம்பவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம். எப்படின்னா அங்க வந்து அது ஒரு ஆபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து இதை பத்தின நிறைய விஷயங்களை வந்து இதற்கான வேலைப்பாடுகள் நடக்கும், என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜெண்டர் பார்க், அவ்வளவுதான். அங்க போனீங்கன்னா அந்த சமத்துவத்தை உங்களால பார்க்க முடியும். சோ அதற்கான ஒரு ஜெண்டர் பார்க் கேரளால வந்து பண்ணிருக்காங்க. முதல் முதல்ல 2013ல பண்ணாங்க, இப்ப வரைக்கும் கேரளா பண்ணிட்டு இருக்கு. 300 crore 3 tower ஜெண்டர் பார்க் கோழிக்கோட்ல அவங்க வந்து பிளான் பண்ணிருக்காங்க. எனிவே தட்ஸ் அ கிரேட் சைன். ஏன்னா ஆண் பெண் இரு பாலினர்களுக்குள்ளே எந்த ஒரு வேற்றுப்பாடும் கிடையாது, இருவரும் சமம் அப்படின்ற ஒரு விஷயங்களை நோக்கி இப்ப நம்ம பயணித்துட்டு இருக்கிறோம். முன்னாடி காலத்துல பண்ண விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துட்டே இருக்கு, அதற்கு இது ஒரு சான்று அப்படின்னு சொல்லலாம்.
Airtel announces 5G ready network in Hyderabad. ஏற்கனவே படிச்சிருந்தோம் ஹைதராபாத்ல எல்லாம் வந்து நிறைய இன்டர்நெட் ஸ்பீட் எல்லாம் கொண்டு வராங்க. ACP கூட 1 GB per second எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 5G இன்டர்நெட் ஸ்பீட் வந்து ஏர்டெல் ஹைதராபாத்ல வந்து டெஸ்ட் பண்ண போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஸ்பீடை விட 100 டைம்ஸ் வந்து ஸ்பீடா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி cloud deliver 10 times the speed and latency attained previously with 100 times concurrency when compared to the technology in use. இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க டெக்னாலஜி விட இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும் இந்த 5G அப்படின்றது அவங்க சொல்ற விஷயம். எனிவே ஏர்டெல் முதல்ல நீங்க 4G வேணா கொடுங்க, அப்புறம் நீங்க 5G போலாம். எங்க வீட்ல எல்லாம் தவறே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி டவுட் கேட்கறாங்க, பேசுறதே கேட்க மாட்டேங்குது. எஸ் அடுத்து வைஸ் பிரசிடென்ட் டு இனாகரேட் நேஷனல் டிரைபல் பெஸ்டிவல் ஆதி மகாத்சவ். ஆதி மகாத்சவ் அப்படின்றது ஒரு பெஸ்டிவல், அது வந்து பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பெஸ்டிவல். அது வந்து February 1 நம்ம வைஸ் பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா வெங்கையா நாயுடு, அவர் வந்து இது இனாகரேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. சோ இதுல வந்து அவங்களுடைய கல்ச்சர், கலாச்சாரம், பண்பாடு, நாகரீகம் அண்ட் அவங்களுடைய கிராஃப்ட், குசைன் அண்ட் காமர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். அதை பார்த்து அந்த ஊருக்கு நிறைய டூரிசம் வரலாம், அங்க இருக்கக்கூடிய கைவினை பொருட்கள்லாம் வந்து மார்க்கெட்ல நல்லா சேல் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது வழக்கம். வைஸ் பிரசிடென்ட் இனாகரேட் பண்ணியிருக்காரு. சோசியல் சயின்டிஸ்ட் எக்கனாமிஸ்ட் ஷைபுல் குப்தா பாசஸ் அவே. சோசியல் சயின்டிஸ்ட் மட்டுமல்லாது எக்கனாமிஸ்ட், இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு எக்கனாமிஸ்ட்ல இவரும் ஒருத்தவர் ஷைபுல் குப்தா, அவர் வந்து உயிர் எழுந்திருக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயத்த நிறுவனதே இவர் தான். இவர் தான் வந்து ஃபவுண்டர் அண்ட் வாஸ் மெம்பர், அதுல செக்ரட்டரியாகவும் ஆரம்ப காலத்துல இருந்து வந்து பணியாற்றி இருக்காரு. இவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கான இவருடைய பங்களிப்பு வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும் இன் ஜென்ரல். அது மட்டும் இல்லாம டெவலப்மெண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் பீகார், பீகார் மாநிலத்தை வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போனதற்கு இவருடைய பங்கு மிக அதிகம் அப்படின்னு சொல்லணும். ரிசீவ்டு வைட் அட்டென்ஷன் இன் போத் இந்தியா அண்ட் அப்ராட். இந்தியா மட்டும் இல்லாம வெளிநாடுகளிலும் இவர் செஞ்ச அந்த பங்களிப்பு பாராட்டப்பட்டது, பார்க்கப்பட்டது. அவர் இப்போ உயிரிழந்திருக்கிறார், வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அடுத்து போய் சரி ஓகே சரி ஆயிடுச்சு ஃபைன், நல்லா ஊதிட்டு தான் போட்டேன். நியூ கேபிள் வருது 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 அவ்விலகு விலகு வெங்கை வெளியே வருது. எஸ் இட்ஸ் கமிங் இட்ஸ் கமிங் இட்ஸ் கமிங். கமிங் 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 ஓகே ஐ ஹோப் இட் வில் கம். எஸ்பிஐ காட் அப்பாயிண்ட்ஸ் ராமா மோகன் ராவ் ஆஸ் எம்டி அண்ட் சிஇஓ. அவர் தான் வந்து எம்டி அண்ட் சிஇஓ போட்டிருக்காங்க. நான் என்னத்த சொல்றது ஓகே, ஒரு சின்ன பிரச்சனை. எஸ்பிஐ கார்டு அப்பாயிண்ட்ஸ் ராமா மோகன் ராவ் ஆஸ் தி எம்டி அண்ட் சிஇஓ போட்டிருக்காங்க. எஸ்பிஐ கார்டு வந்து இவர் வந்து எம்டி அண்ட் சிஇஓ போட்டிருக்காங்க. அடுத்து யூபி சிங் அசியூம்ஸ் சார்ஜ் ஆஃப் செக்ரட்டரி இன் டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி. சோ யூபி சிங் வந்து இதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி வந்து அடிஷனல் சார்ஜ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க ரெண்டு மினிஸ்டர்ஸ். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதற்கான பிரத்யேகமான ஒரு மினிஸ்ட்ரியை போட்டிருக்காங்க, அவர் பேர் தான் யூபி சிங். இதுக்கு முன்னாடி யார் யார் பார்த்துட்டு இருந்தா, ஏ கே சர்மா அண்ட் பிரதீப் குமார் திருப்பதி டெம்பரவரிலி அடிஷனல் சார்ஜ் உங்களுக்கு கொடுத்து வச்சிருந்தாங்க. இப்போ வந்து யூபி சிங்க அந்த ஒரு பதவிக்கு போட்டிருக்காங்க. ஓகே மணிக்கும் 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 COVID-19 பெர்ஃபார்மன்ஸ் இந்தியாஸ் ரேங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியாவோட ரேங்க் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா 86 இடத்துல இருக்குது, 24.3 நம்ம பெற்றிருக்கிறோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் 94.17 தான், அதே மாதிரி நியூசிலாந்து தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குது, 94.4 வாங்கியிருக்காங்க, 100 தான் மேக்சிமம் மார்க். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நியூசிலாந்து, நம்ம பார்க்கணும். சரி இந்தியா எவ்வளவு விக்கெட் தெரியல, ரோஹித் சர்மா அவுட் ஆகிற வரைக்கும் பார்த்தேன், அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டேன். நியூ ஸ்கீம் இனிஷியேட் New scheme initiated in Rajasthan to make people aware about the importance of nourishment of pregnant women. So, in the pregnant women, எவ்வளவு முக்கியம், அப்பதான் குழந்தை வந்து ஊட்டமா இருக்க முடியும், நல்ல ஊட்டச்சத்தோட பிறக்க முடியும், அப்பதான் அது வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிய வைக்கிறதுக்காக ஒரு ஸ்கீம் வந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க ராஜஸ்தான் மாநிலத்துல. நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே சோ இதனால என்ன பண்ண போறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ட்ரம் ஸ்டிக் ட்ரீ வந்து பிளான்ட் வந்து கொடுக்க போறாங்க, முருங்கக்காய் மரம் ஒன்று கொடுக்க போறாங்க. முருங்கை மரம் முருங்க மரம் இல்ல எஸ்
Lucknow Metro becomes first to sanitize coaches using UV rays. UV rays use பண்ணி என்ன பண்ண போறாங்க மெட்ரோ ட்ரெயின சானிடைஸ் பண்ண போறாங்க. இது முன்ன காட்டிலும் வேகமா பண்ண முடியும், காஸ்டும் கொஞ்சம் கம்மி. யுஎஸ்ல வந்து அவங்களோட மெட்ரோலாம் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் சானிடைஸ் பண்றாங்க. அது ஒரு நல்ல விஷயம். எனிவே இந்தியா இஸ் ஆல்சோ டூயிங் இட். ஒடிசா பிரசித்யாக் ICT டேஷ்போர்ட் லான்ச் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் ட்ரைனிங். சோ இப்ப இந்த டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறாங்க இல்லையா, அந்த டீச்சர்ஸ்க்குலாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்க இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும். அதற்கான ஒரு டேஷ்போர்ட், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவங்களாலே வந்து என்ன பண்ணிக்க முடியும், ரிவ்யூ பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டேரக்டர்ஸ் கிட்ட முதல் கொண்டு அவங்க என்ன பண்ணிக்க முடியும், கேள்விகளை கேட்டுக்க முடியும், அவங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்க முடியும். அதனால உங்களோட அகாடமிக் வந்து கண்டிப்பா இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால நல்ல டீச்சர்ஸ் வெளியில வருவாங்க அப்படின்றதுதான் எங்களுடைய எந்த ஒரு பிளானோட மெயின் நோக்கம். பிரசித்யாக் அப்படின்றதுதான். இந்தியன் கோஸ்ட் கார்டு செலிபிரேட்ஸ் இட்ஸ் 45th ரைசிங் டே. 45th ரைசிங் டே வந்து செலிபிரேட் பண்றாங்க. 1 February 2021 ரைசிங் டே அப்படின்னா ஒரு விஷயம் முதல் முதல்ல உருவான தினம் அப்படின்னு, ஒரு வேற ஒரு பரிமாணத்தை அடைந்த தினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியே 45 வருஷம் இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து செலிபிரேட் பண்ணிருக்காங்க. சோ இது முதல் முதல்ல 1977 ICG இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படின்றது ஃபார்மலி எஸ்டாப்லிஷ்ட் ஆன் 1977 February 1 பை த கோஸ்ட் கார்டு ஆக்ட் 1978 ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, இட் ஆப்ரேட்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், டிஃபென்ஸுக்குதான் வந்து இது இயங்குது. அடுத்து February 2 வந்து வேர்ல்ட் வெட்லாண்ட் டே. வேர்ல்ட் வெட்லாண்ட் டே, இந்த ஈரப்பதம் அதுல வந்து நிறைய அதுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரினங்கள் அது எல்லாமே வந்து இந்த உலகத்தையும் இந்த சுற்றுச்சூழலையும் இந்த எல்லாத்தையுமே நம்மளுக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயம். அந்த வெட்லாண்ட் வந்து பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்கான ஒரு தினமா இது பார்க்கப்படுது. சோ அபிஷியல் வெப்சைட் ரிவீல்ஸ் செலிபிரேஷன் ஆஃப் திஸ் என்விரான்மெண்டல் டே டேட்ஸ் பேக் டு இயர் 1971 ல இருந்து செலிபிரேட் பண்றாங்க. ஓகே, செவரல் என்விரான்மெண்டலிஸ்ட் கேதர் டு ரீ அஃபர்ம் த ப்ரொடக்ஷன் அண்ட் லவ் ஃபார் வெட்லாண்ட்ஸ். ஓகே, அது எப்படி பாதுகாப்பது அப்படின்றத பத்தி பெரிய 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 சயின்டிஸ்ட் சொல்ல முடியாது, என்விரான்மெண்டலிஸ்ட் எல்லாம் சேர்ந்து அதை பத்தி ஆலோசிக்க போறாங்க. டென்மார்க் வின்ஸ் மென்ஸ் வேர்ல்ட் ஹேண்ட்பால் டைட்டில். டென்மார்க் வந்து என்ன பண்ணிருக்கு, ஸ்வீடனை வந்து சருக்கு சருக்குன்னு முடிச்சு விட்டு 26-24 அப்படின்ற ஒரு கோல் கணக்குல வந்து வின் பண்ணிருக்குது. செகண்ட் சக்சஸிவ் மென்ஸ் வேர்ல்ட் ஹேண்ட்பால் டைட்டில், இரண்டாவது முறையா அவங்க தான் வின் பண்றாங்க. டிஃபீட்டட் ஸ்பெயின் வந்து மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு, பிரான்ஸை டிஃபீட் பண்ணி. சோ அப்ப ஃபர்ஸ்ட் டென்மார்க், ரெண்டாவது ஸ்வீடன், மூணாவது ஸ்பெயின். இந்தியா டாப் மெடல் டாலி வித் 11 மெடல்ஸ் அட் ஃபர்ஸ்ட் ஏசியன் ஆன்லைன் ஷூட்டிங். முதல் ஆன்லைன் ஷூட்டிங் ஏசியன் ஆன்லைன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முதல் மொத்தம் 11 மெடல் வாங்கியிருக்கு. இதுல 4 கோல்டு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2 சில்வர், 5 பிரான்ஸ் உள்ளடக்கம். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்தியா வந்து கொடுத்துருக்கு. குவைத் ஷூட்டிங் ஃபெடரேஷன் குவைத்தில் நடந்த 29-30 January நடந்த இந்த ஆன்லைன் ஷூட்டிங்ல வந்து இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறது நல்ல விஷயம். 274 ஷூட்டர்ஸ் 22 ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. Indian American Bhavya Lal appointed as the acting chief of staff NASA. Acting chief of NASA va yara appoint pannirukanga, India America Bhavya Lal vandu enna pannirukanga, appoint pannirukanga solliranga. Ivanga Bidenoda administration works ellama pannitte irundanga munadi, avanga team kida irundhu work pannuvanga. Nguyen Phu Trong re-elected as chief of ruling communist party of Vietnam for the third term. Oru oru term 5 varsham, ipo 15th varshatha avar serve panna poraaru. Appo 2011 la irundhu ivardhan அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட பிரசிடென்டாக இருக்கிறார். அவர் மூன்றாவது முறையா ஒரு மனதாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஒரு மனதாக அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக. ஓகே அப்படின்றதுதான் அர்த்தம். மியான்மர் மிலிட்டரி ஸ்டேஜஸ் காப் டிக்ளேர்ஸ் ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி ஃபார் 1 year. இது நம்ம எங்கே பார்த்தோம் இல்லையா, மியான்மர் மிலிட்டரி ஸ்டேஜஸ் காப் என்ன சொல்லியிருக்காங்க, டிக்ளேர்ஸ் ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி ஃபார் 1 year. ஒரு வருஷத்துக்கு வந்து எமர்ஜென்சி அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம நாட்டில் கூட சமீபத்தில் ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து 6 months அறிவிச்சிருந்தாங்க பாருங்க, எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்கன்னா அப்ப வந்து அந்த சுதந்திரம் பெரிய அளவுல இருக்காது, பறிக்கப்படும். அண்ட் கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணும், சில விஷயங்களை கட்டுக்குள்ள கொண்டு வரது இந்த மாதிரி எல்லாம் பண்றது அவசியம். இப்ப டெல்லியில கூட இன்டர்நெட் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிதான். டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி ஸ்மிருதி இரானி இனாகிரேட்ஸ் 8th இந்தியன் இன்டர்நேஷனல் சில்க் ஃபேர். ஸ்மிருதி இரானி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 8th இந்தியன் இன்டர்நேஷனல் சில்க் ஃபேர் வந்து இனாகிரேட் பண்ணிருக்காங்க. எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் நம்ம சில்க் வந்து இப்போ இந்த பட்ஜெட்ல கூட பாத்தீங்கன்னா இந்த பட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இந்தியாவில் எடுத்து வரணும், அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்தியாவில் நிறைய பருத்தி இந்த சில்க் எல்லாம் கிடைக்குது, அதை என்ன பண்ணணும், நம்ம உற்பத்தி மட்டும் உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு தேவையான எடுத்துக்கிட்டு மிச்சத்தை என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்படி பண்ணா நம்மளுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வரும் அப்படின்றதான் அவங்களுடைய பார்வை. அதான் இந்தியன் சில்க் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் மோர் தன் 200 ஓவர்சீஸ் பயர்ஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் தேர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இன் இந்தியா பார்ட்டிசிபேட்டிங் டு இன்டராக்ட் வித் மோர் தன் 100 மேனுபேக்சரிங் அண்ட் ட்ரேடிங் சில்க்ஸ் அண்ட் சில்க் பிளெண்டட் ப்ராடக்ட்ஸ். அடுத்து உத்தராகண்ட் செட் அப் பொட்டானிக்கல் கார்டன், நல்ல விஷயம் பண்ணுது உத்தராகண்ட். ஒரு 210 ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ரீஸ்
found in the Shivalik range of Himalayas. அதை பாதுகாக்கணும். 210 வகையான மரங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கான வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ மரணம்னு ஞாபகத்துக்கு வருது. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு ஒரு மரத்துக்கும் ஒரு வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. ஒரு நார்மலான ஒரு மரம் அப்படின்னா அது 72,000 ரூபாய் அந்த மரத்தோட மதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 100 வருஷம் இருக்குது ஒரு மரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த மரம் எல்லாம் கேட்காதீங்க, ஏன்னா 100 வருஷம் வாழக்கூடிய மரங்களே சில மரங்கள் தான். சோ அந்த 100 வருஷம் இருக்கக்கூடிய மரங்களுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 75 லட்சம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னும் 1 கோடி கூட கொடுக்கலாம். சோ அப்ப அந்த அளவுக்கு இப்ப ஒரு மரத்தை நீங்க கட் பண்ணும் போது உங்களுக்கு பாருங்க 75 லட்சம் ரூபாய் நீங்க வேஸ்ட் பண்றீங்க. ஓகே, இப்போ உங்களுடைய ஒரு பிஎம்டபிள்யூ இல்ல ஒரு ஆடி காரை நீங்க போய் ஆடி காரை போய் நீங்க அறுக்கும் போது எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் அந்த மாதிரி 100 வருஷம் மரத்தை நீங்க அறுக்கும் போது நீங்க ஃபீல் பண்ணணும். சோ இந்த மாதிரி 75 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இனிமே மரத்தோட வேல்யூ அதிகமாச்சுன்னா மரத்தை வளர்ப்பாங்க. அது விற்கிறதுக்கு அவசரம் இல்ல, பட் இருந்தாலும் அதோடைய மதிப்பு அவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும். எதுவா எஸ் இனி காலில் இப்போ மரணம் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நீ காலில் நம்ம மாணவர் ஒருத்தரோட ஸ்டேட்டஸ் பார்த்துருந்தேன். என்னன்னா இப்போ நீங்க வென் வி லாஸ்ட் எவ்ரி திங், வென் யூ ஆர் லாஸ்ட், வென் யூ ஆர் லாஸ்ட் ஃபியூ திங்ஸ், எப்போ போலாம் நீங்க சில விஷயங்களை இழக்கிறீங்களோ அப்பெல்லாம் மரத்தை பத்தி சிந்திங்களேன். மரம் வந்து எவ்வளோ இலைகள் அதுகிட்ட இருந்து இழந்திருக்கும் இல்லையா, எப்பயாச்சும் ஒரு நல்ல இலை உதிர் காலத்துலலாம். அப்புறம் வந்து திருப்பி அது வெயிட் பண்ணும் இல்லையா, எப்போ வந்து திருப்பி ரீகெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதான் எப்ப போலாம் நீங்க உங்க வாழ்க்கையில சில விஷயங்களை இழக்கிறீங்களோ நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதை பத்தி கவலைப்படக்கூடாது. இன்னும் நம்மளுடைய நல்ல நேரம் இருக்கு, அதோட அந்த ரிஜிடிட்டியோட அந்த டிட்டர்மினேஷனோட இருந்தா என்ன ஆகும் உங்களுக்கு, டெஃபினட்டா அங்க போகலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தா நல்லா இருந்துச்சு. அதை சொன்ன மரம் நோய் ஞாபகம் வந்துச்சு. எனிவே, கே சண்முகம் ஹஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த அட்வைசர் டு த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இது வந்து முக்கியமான விஷயம். அட்வைசர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு யாரை போட்டிருக்காங்க, சண்முகத்தை போட்டிருக்காங்க. ஓகே, எஸ் இந்தியா ஃபால்ஸ் 53rd பொசிஷன் in EIU democracy index, Norway topped. இந்த நியூஸ் ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. எனிவே பரவாயில்ல, 51 to 53 வந்து இறங்கி இருக்கு இந்தியா. இதுல EIU இண்டெக்ஸ்ல எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட், எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யாருக்கிட்ட இருக்குவீங்க, அப்புறம் எப்படி பாயிண்ட் குறையதான் செய்யும். எனிவே நார்வே டாப்டு, அது ஞாபகம். தலாய்லாமா இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு புத்தகத்தை வந்து பண்ணிருக்கிறாரு, The Little Book of Encouragement. ஒரு லிட்டில் புக் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். என்கரேஜ்மெண்ட்ன்றது இப்ப இந்த உலகத்துல எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம். சின்ன சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் அவங்க அந்த நாளை வந்து சிறப்பா செயல்படுத்த உதவும். ஒரு டீம் லீடர், ஒரு அவருடைய கீழே வேலை செய்யறவருக்கோ, வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு நம்ம சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றதோ, ஒரு டீ மாஸ்டருக்கு டீ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதோ, ஸோ இது மாதிரியான ஒரு என்கரேஜ்மெண்ட் அவங்கள அன்னைக்கு நாள் பூரா வந்து என்ன பண்ண வைக்கும், ஒரு புத்துணர்ச்சியோட வேலை செய்ய வைக்கும். ஸோ அதை பத்தின ஒரு புத்தகம் லிட்டில் புக் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். நீங்க கூட என்கரேஜ்மெண்ட் பண்றதுக்கு யோசிக்காதீங்க, கோ அண்ட் என்கரேஜ். நான் சில பேர் திடீர்னு பார்ப்பேன், ரேண்டமா பார்ப்பேன், பார்த்துட்டு இந்த டான்ஸ் நல்லா ஆடுங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஆனா போட்டோ சூப்பர், ஆனா டீ நல்லா இருக்கு, நான் அது சொல்லணும் இல்லையா. ஸோ சொன்னா அவரு நினைச்சுப்பாரோ, அவர் அவர் என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம் சரியா, நம்மன்னு போய் சொல்ல வேண்டியதுதான். இதுல என்ன இருக்குது, என்கரேஜ் பண்ணணும். என்கரேஜ் பண்றது வந்து இது மாதிரி நம்ம என்கரேஜ் பண்ணா நம்மளுக்கு யாரும் நாளைக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. எனிவே ஃபைன், பங்களாதேஷ் ரிசீவ்ஸ் $500 million ஃப்ரம் வேர்ல்டு பேங்க். நேற்று இதை பத்தி ஒரு சண்டையே போச்சு. ஓகே, ரீசெண்டா யார் கொடுத்துருக்கா அப்படின்றதான் கேள்வி. 500 மில்லியன் அது வந்து இந்தியாவுக்கு, இது பங்களாதேஷ்க்கு. வேர்ல்டு பேங்க் $500 மில்லியன் வந்து பங்களாதேஷுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அப்கிரேட் த ஜே ஷோர் ஜெனியாத் ஹைவே, அதை வந்து அப்கிரேட் பண்றதுக்காக. இம்ப்ரூவ் த கனெக்டிங் ரூரல் ரோட்ஸ், கிராமப்புறங்களை ஒன்றிணைக்கிறதுக்கு இந்த ரோடு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். $500 மில்லியன் வந்து யார் கொடுத்துருக்கா, வேர்ல்டு பேங்க். ஓகே, எஸ் அடுத்தது இதுல இருந்து எதுல இருந்து வேணா கேள்வி கேட்போம் சரியா. நீங்க எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கிறது அவசியம். ரிவைஸ் பண்ணிட்டு 7 மணிக்கு ஸ்பெல்ஷன் நம்மளுக்கு இருக்கு இல்லையா, அதுக்கான லிங்க் கே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிடுங்க. 7 மணிக்கு வரும்போது சராமாரியான கேள்விகள் கேட்கப்படும். Ford joined hands with Google to offer cloud-based data service. So cloud-based data service, Ford-um யாரும் சேர்ந்து பண்றாங்க, Google-um சேர்ந்து பண்றாங்க. So cooperate in software, artificial intelligence and cloud computing to develop new consumer services and modernize internal operations. உன்னால இப்ப ஒரு ஃபோர்டு கார் வாங்குறாங்க, இல்ல ஃபோர்டு நிறுவனம் நிறைய விஷயங்களை வந்து பண்ணது இல்லையா. சோ அந்த ஃபோர்டு கார் வாங்குறாங்க, இப்ப ஒரு ஹோண்டா ஒரு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கார் வாங்குனதுல இருந்து அவர் எப்ப எல்லாம் சர்வீஸ் பண்ணிருக்காரு, எப்போ ஒரு திருப்பி சர்வீஸ் பண்ணணும், அண்ட் என்னோட டேட்டாஸ் அது மாதிரி எனக்கு ஏற்படுற சந்தேகங்கள் அதெல்லாம் எங்க போய் கேட்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே ஒரு ஆப்ல கொடுத்துறாங்க. ஓகே, அந்த மாதிரி இதெல்லாமே வந்து ஆன்லைன்ல போறதுக்கு நமக்கு ஒரு ஆன்லைன் சப்போர்ட் தேவை. அதுதான் வந்து இப்ப கூகுள் பண்ணுது. ஃபோர்டு கூகுள் கூட சேர்ந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த கன்சியூமருக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்ஸ்க்காக
For commercially astronaut mission. ஏன்னா இது வரைக்கும் அரசாங்கம் தான் அவங்களா தான் பண்ணுவாங்க. The spacecraft will begin orbiting in fourth quarter of this year. இந்த ஆண்டு fourth quarterல அதாவது செப்டம்பர் டு டிசம்பர் அந்த ஒரு நான்கு மாதங்கள் இருக்கு இல்லையா அதுல வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனிவே பார்க்கலாம். த மிஷனோட பேர் என்னது? இன்ஸ்பிரேஷன் ஃபோர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஃபோர் ஏன் வந்துச்சுன்னு தெரியல. பட் எனிவே இட் ஆல்சோ சீக்ஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் சென்டிங் ஹியூமனிடேரியன் மெசேஜஸ். ஓகே எஸ் ஆத்மநிர்பாரதா இதுதான் வந்து named Oxford Hindi word of 2020 2020 இருக்கான ஹிந்தி வேர்டா இந்த வேர்டை தான் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி சொல்லுது. ஏன்னா அத்தனை முறை பயன்படுத்தப்பட்ட வேர்டா இருக்கலாம், இன்டர்நெட்ல தேடின விஷயமா இருக்கலாம், பயன்படுத்தின விஷயங்களா இருக்கலாம். அதனால வேர்ட் ஆஃப் த இயர் போன வருஷம் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், பேண்டமிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வேர்ட் ஆஃப் த இயர் இங்கிலீஷ்ல செலிபிரேட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இது ஆத்மநிர்பாரதா. 12 மணி கிளாஸ் இருக்கு, அதுக்குள்ள முடியணும். India gets its first center for wetland conservation and management in Chennai. இன்னைக்கு 12 மணிக்கு பேங்கர்ஸ் ஹப்ல மெகா மெயின்ஸ் லெவல் மாரத்தான் ஒன்று இருக்கு, அதுக்கும் நீங்க மறக்காம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். நான் டிஷர்ட் மட்டும் மாதிரி டக்குனு வந்துருவேன். சோ வெட்லாண்ட பாதுகாக்கணும் என்றது அவசியம். இப்பதான் அந்த வெட்லாண்ட் டே பார்த்தோம் இல்லையா, அது தொடர்ச்சியான ஒரு நியூஸ் தான் இது. எஸ் கன்சர்வ் பண்ணணும். பஞ்சாப் சிஎம் லான்சஸ் ஹர்கர் பாணி ஹர்கர் சஃபாய். எல்லா வீட்டுக்கும் ஹர்கர் அப்படின்னா எல்லா வீட்டிற்கும் பானினா தண்ணி, ஹர்கர் சஃபாய் எல்லா வீட்டிலும் சுத்தம். அதுதான் அந்த ஒரு மிஷன் வந்து லான்ச் பண்ணிருக்கிறாரு பஞ்சாபோட சீஃப் மினிஸ்டர் கேப்டன் அமரீந்தர் சிங் 1st February விர்ச்சுவலா பண்ணிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேம்பெயின் கோல் ஆஃப் 100% போர்ட்டபிள் பைப்டு வாட்டர் சப்ளை இன் ஆல் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். எல்லா வீடுகளுக்கும் குழாய் மூலமாக தண்ணியை கொடுக்க வேண்டிய ஒரு மிஷன் தான் இது. வேர்ல்டு கேன்சர் டே February 4 நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கேன்சர். அசோக் டிண்டா அனௌன்ஸ் ரிட்டையர்மெண்ட், இவரை பத்தி நம்ம அன்றைக்கே நிறைய பேசணும். இவர் வந்து 13 ஓடிஐ விளையாடிருக்காரு, 9 T20 விளையாடி, 116 ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேடி, இவர் ஆவரேஜ் 28.28. அசோக் டிண்டா ஒரு நல்ல ஒரு பிளேயர், வெஸ்ட் பெங்காலை சார்ந்தவர். அடுத்தது அஜய் சிங் ரீ எலக்டட் பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் பிரசிடென்ட், அவர் திருப்பியும் செலக்ட் பண்ணிருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து நான் வந்து பிளேயர்ஸ் பிக் பண்ணி அவங்களுக்கான பயிற்சிகளை கொடுத்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்க்கு அவங்களை நான் தயார்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய நம்மளுடைய பாராட்டுகள். ஆண்டி ஜாசி தெரியாது யாருமே இருக்க மாட்டீங்க, ஜெஃப் பெசோஸ் அவர் வந்து ரீப்ளேஸ் பண்றாரு ஆண்டி ஜாசி. எப்பத்துல இருந்து? July 1, 2021 இருந்து. ஓகே அடிஷனல் டைரக்டர் பிரவீன் சின்ஹா அப்பாயிண்டட் ஆக்டிங் சீஃப் ஆஃப் சிபிஐ. ஆக்டிங் சீஃப் ஆஃப் சிபிஐ யாரை போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரவீன் சின்ஹா வந்து போட்டிருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா 1988 பேட்ச் ஐபிஎஸ் ஆபீசர். இவர் வந்து ரிஷி குமார் சுக்லா வந்து சக்சீட் பண்றாரு, ஏன்னா அவர் ரிட்டையர் ஆகிறார் February 3, 2021. Airbus signs MOU with GMR. GMR oda full form ah sonna Granthi Maha edho something like that. So group to collaborate on aviation service. Aviation service na the flight service, not only for defense, it's for commercial purpose also. So traveling indra parunga, அதாவது மக்களுடைய அந்த புது சேவைக்கா இருக்கட்டும் இல்ல மிலிட்டரி டிஃபென்ஸ் அண்ட் ஏர்ஃபோர்ஸ்க்கா இருக்கட்டும் சேர்ந்து ஒரு கோஆபரேஷன். என்ன மாதிரியான கோஆபரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அதுக்கான பாகங்களை தயாரிக்கிறது, காம்பனன்ஸ் அண்ட் ட்ரைனிங் அண்ட் அதனுடைய மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பண்ண போறோம் சொல்லிருக்காங்க. ஏர்பஸ் ஒரு ஒப்பந்தம் கைப்பிட்டு இருக்குது ஜிஎம்ஆர் கூட. அண்ட் ஏ ஆர் ரஹ்மான் பிரசன்டெட் அலர்ட் பீங் ஐகான் அவார்டு. அவருக்கு மட்டும் இல்ல, அது அவருடைய சைதாபேட் ஹரிகிருஷ்ணன் அவருக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்குது. சோ அலர்ட் பீங் ஐகான் அவார்டு ஏ ஆர் ரஹ்மானுக்கு போயிருக்கு. PHDCCI ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவா உலகத்திலே இரண்டாவது நாடு மோஸ்ட் ரெசிலியன்ட் எக்கானமி, அதாவது இப்ப இந்த கொரோனால பாதிக்கப்பட்ட நாடுகள்ல இருந்து எந்த நாடு அப்படியே ரஜினிகாந்த் மாதிரி குதிரை டக்குன்னு ஊந்தவனும் எந்திரிக்குது எந்த நாடு அப்படின்னு பார்த்தா அது இந்தியா இரண்டாவது இடத்துல இருக்குது, ஜெர்மனி ஃபர்ஸ்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதான் ரெசிலியன்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்மளுடைய எக்கனாமி வந்து பூஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. கோல்டோட விலை எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது, இருக்கிறதுலே கொரோனாக்கு முன்னாடி என்ன விலை இருந்ததோ அந்த விலை கிட்ட நெருங்கிருச்சு. சோ கோல்டு பர்ச்சேஸ் பண்ண யாரும் நினைச்சீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த கொண்டு கொஞ்ச நாள்ல குறையும், அதுக்கப்புறம் வந்து அதோட உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்றாங்க நிபுணர்கள் வல்லுநர்கள். Federal Bank unveils special account for children. குழந்தைங்களுக்கு ஒரு அக்கௌண்ட், இனிமே நீ ஸ்கூலுக்கு போய் புக் வாங்கணுமா இல்ல சாக்லேட் வாங்கணுமா நல்ல நல்ல விஷயங்கள் ஏதாவது வாங்கி எடுத்துக்கலாம், இந்த அவங்க ஒரு அக்கௌண்ட் 2000 ரூபாய் வரைக்கும் நீ எடுத்துக்கலாம், அதே மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ் மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஃபெடரல் பேங்க் கொடுக்குது. சின்ன பசங்களுக்கு சேர்த்து வைப்பதுனா என்ன, செலவழிப்பதுனா என்ன அப்படின்றது அவங்க தெரிஞ்சுக்கணுமா, அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. குபலி ஸ்டூடெண்ட்ஸ் மாயா என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு ஒரு ஆப் வச்சிருக்காங்க பேங்கிங்ல வந்து ஆட்டோமேட்டிக் ரோபோட் ஒண்ணு, வாங்க வணக்கம் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு என்ன சேவை தேவைப்படுது நான் செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக் எல்லாத்தையும் அதுவே பண்ணி கொடுத்துரும், அதுவே போய் அதுக்கு சார்ஜ் போட்டு படுத்து தூங்கிடும். சோ அந்த மாதிரியான ஒரு ரோபோட் மாயா வந்து யார் கண்டுபிடிச்சிருக்கா, ஹப்லியில இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆம்பியூட் கிளினிக், அதாவது உடல் உறுப்புகள் இழந்தவர்கள் உடல் பாகங்களை இழந்தவர்களுக்கான ஒரு கிளினிக்கல் ரிசர்ச். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களை ஒதுக்க கூடாது அண்ட் அவங்களுக்கு வந்து கிளினிக்கல் என்ன சொல்றது சப்போர்ட் நம்ம கொடுக்கணும், அதுல இருந்து குணமாகி வெளியில வருவதற்கு பண்றதுக்கான ஒரு கிளினிக் வந்து என்ன பண்ணிருக்காங்க லான்ச் பண்ணிருக்காங்க சண்டிகர்ல. ஓகே
இந்தியா டு ஸ்பெண்ட் $130 பில்லியன் ஆன் மிலிட்டரி மாடர்னைசேஷன். நம்ம மிலிட்டரி வந்து இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ்டா ஆகிறதுக்காக $130 மில்லியன் வந்து நம்ம செலவிட போறோம் அப்படின்னு சொல்லி $130 பில்லியன் செலவிட போறோம் அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சிங் வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்த 7-8 ஆண்டுகளுக்கு அதுக்கப்புறமா இந்தியாவோட மிலிட்டரி நீங்க பாக்கணுமே வேற லெவல்ல இருக்கும். HAL inked with deal with Midani to develop manufacture composite raw material. Okay, so ipo HAL na ungala irundhu theriyum Hindustan Aeronautic Limited avangalum Mishra Dattu Nigam Limited ivanga rendu perum for development and production of composite raw material for use in aerospace. Aerospace ku thevaipadakoodiya indha raw materials manufacture pandrathukana or oppandam inga rendu perukulla kaiyetha irukku. Ayush Aziz becomes India's youngest female pilot at 25 years. 25 வயசுல வந்து youngest female pilot. உள்கட்சி தகராறு நடக்குது, சில பேர் அவங்களே கள்ள ஓட்டுலாம் போடுறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துச்சுன்னா அதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்காகவே என்ன பண்ணிருக்காங்க, இவாட்ச் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க உடனே ஒரு கம்ப்ளைண்ட் தெரியப்படுத்தலாம், உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும், உங்களுக்கும் ஏதாவது ஆகும், அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. எனிவே ஆந்திரா எஸ்இசி வந்து லான்ச் பண்ணிருக்குது எலெக்ஷன் ரிலேட் கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க கொடுக்கலாம். ஓகே, அண்ட் ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணிருக்காங்க இந்த கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து கட்டாய பாடம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சமஸ்கிருதமும் இந்தியும் வந்து கட்டாய பாடம் 6-10 வரை, ஆனா தமிழ் வந்து கட்டாய பாடமா இல்ல அப்படின்றத சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்லியிருக்குது. இது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம், கேந்திர வித்யாலயால வந்து தமிழ் வந்து கட்டாய படமா இல்ல. சோ கட்டாய படமா இருக்கணும் அப்படி, அப்போ தமிழ் கட்டாய படமா இல்ல அப்படின்றது ஓகே. அதே மாதிரி வேற எந்த படமும் கட்டாய படமா இருக்க கூடாது இல்லையா? எஸ் கட்டாயமா இருந்தா எல்லாமே கட்டாயமா இருக்கணும் ஓகே இல்லையா? எதுவுமே இருக்க கூடாது, அவனுக்கு பிடிச்சதே அவன் படிச்சுக்கிட்டோம் இல்லையா? சோ இதெல்லாம் எங்க போய் சொல்றது, பேங்க் ரோட்ஸ் ஆஃப் 62,000 இந்த ரைட் ஆஃப் ரோட் ஆஃப் வேவ் ஆஃப் இதுக்கான வித்தியாசங்கள்லாம் நான் பல வீடுகளில் சொல்லியிருக்கிறேன். வேவ் ஆஃப்ன்றது வேற, ரைட் ஆஃப்ன்றது வேற. சோ ரைட் ஆஃப் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த வார கணக்கு இந்த இப்போ உங்க அம்மா வந்து பட்ஜெட் போடுவாங்க இல்லையா, வீட்டில் வந்து பட்ஜெட் போடும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த மாசம் இதுல வர வேண்டியது இருக்கு ஆனா அது வரல, சரி ஓகே அடுத்த மாசம் வரவில்லை அதை எழுதிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க அந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் ரைட் ஆஃப். சோ நிதியாண்டு, ஒரு நிதியாண்டுக்கு அப்புறம் வர வேண்டிய வருவாய்கள் வரல, லோன்ஸ் திருப்பி வரல அப்படின்னா அதை வந்து அடுத்த ஆண்டுல கணக்கு வச்சுப்பாங்க. ஓகே இந்த வர இந்த வருஷம் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அதுல கணக்கு வைப்பாங்க, அதுதான் ரைட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ் அப்படின்னா காசு வச்சுக்கினே கொடுக்காம இருக்கிறாங்கல்ல அவங்க தான் வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ், காசு இருக்கும் ஆனா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்களதான் பிடிச்சி வச்சிருக்காங்க ஒரு 62,000 கோடி அதனால வந்து இருக்கு, அவங்க எல்லாம் புடுங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனிவே எங்க ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி ஹைலைட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருமே படிச்சிருப்பீங்க நம்பறேன். உங்களே கொடுத்துருக்க ரெப்போ ரேட் அன்சேஞ்சு 4%, அகமடேட்டிவ் ஸ்டாண்ட்ஸ் டு கண்டினியூ ஃபார் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் 3.35, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி 4.25%, பேங்க் ரேட் 4.25, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 3%, ஸ்டாச்சுரல் லிக்விட் ரேஷியோ 18%. கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு உங்களுக்கே தெரியும், சோ படிச்சு வச்சுக்கோங்க. பாகிஸ்தான் ஒரு நியூ சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பாலிஸ்டிக் மிசைல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, கசனர் வி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. சோ மிசைல் வந்து எப்ப பண்ணிருக்காங்க, February 3, 2021 வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 290 கிலோமீட்டர்ஸ் தூரம் போய் தாக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனிவே சின்ன பசங்க, ரிலையன்ஸ் சோர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கார்பன் நியூட்ரல் ஆயில் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ரிலையன்ஸும் யுனைடெட் ஸ்டேட்ஸும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா, உலகத்தில் முதல் முறையாக கார்பன் நியூட்ரல், ஏன்னா ஏற்கனவே ரிலையன்ஸ் வந்து ஒரு சபதம் எடுத்திருக்கு 2035க்குள்ளாக நெட் ஜீரோ கார்பன் அது எடுத்துட்டு வருவோம் அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனுடைய ஒரு முதல் ஸ்டெப் அது பார்க்கப்படுது. சோ அமெரிக்கா மற்றும் ரிலையன்ஸ் நிறுவனங்கள் சேர்ந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட் ஆஃப் கார்பன் நியூட்ரல் ஆயில் ஃப்ரம் ஆக்சி லோ கார்பன் வெஞ்சர்ஸ், அ டிவிஷன் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆயில் மேஜர் ஓசிடென்டல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனிவே நல்ல ஒரு விஷயம். அடுத்து இந்தியா அண்ட் பஹ்ரைன் ஜாயின் ஹேண்ட்ஸ் ஃபார் ரினியூபிள் எனர்ஜி, ரினியூபிள் எனர்ஜிக்காக இந்தியாவும் பஹ்ரைனும் சேர்ந்து ஒரு கொலாபரேஷன், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் நம்ம எனர்ஜி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வில் பி தேர் இன் பிட்வீன் தீஸ் டூ கண்ட்ரீஸ். ஓகே, இன்னைக்கு 7 மணிக்கு இதோட ஸ்பெஷல் செஷன் இருக்குது, மறக்காம வந்துருங்க. இது வந்து ஒரு ஒரு புதிய ஒரு விஷயம், கேரளா டு ஓபன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமன் மில்க் பேங்க். இப்படி ஒரு பிளட் பேங்க் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மில்க் பேங்க், ஏன்னா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் தாய்ப்பால் இல்லாம மிகப்பெரிய ஒரு நோய்வாய்ப்படுறாங்க. சோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ஹியூமன் மில்க் பேங்க் கேரளால பண்ணிருக்காங்க. கேரளா எப்பயுமே முதன்மை மாநிலமா இருக்கு நிறைய விஷயங்களுக்கு, அதே மாதிரி இருக்கும் வந்து முதன்மை மாநிலமா இருந்திருக்கு. சோ 3.5 மில்லியன் ரூபீஸ் ரோட்டரி கிளப் ஆஃப் கொச்சின் இட் காஸ்ட் and the association of pediatricians will provide trained nursing staff to operate the milk bank அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க. so anyway 600 ல இருந்து 1000 sick babies enter the neonatal intensive care unit. so approximately 3600 babies are born in general hospitals every year, 3600 babies. okay, and human milk bank kerala la அந்தமான் நிக்கோபார் தான் முதல் ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரி டு பிகம் கொரோனா ஃப்ரீ, கொரோனாவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்தமான் நிக்கோபார் பை. அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்மளுடைய பாராட்டுகள். ஸோ COVID-19 ஃப்ரீ, இப்போ இன்னமும் கொரோனா இருந்துட்டு இருக்கா கேட்டா கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கு. கேரளா வந்து பாத்தீங்கன்னா 50% இந்தியாவில் ஏற்படக்கூடிய கொரோனா கேசஸ்ல 50% கேரளா மட்டுமே பண்ணிட்டு இருக்கு. 69,117 ஆக்டிவ் கேசஸ்,
அரௌண்ட் 161,000 இன் த கண்ட்ரி நாட்டில் இருக்கிறத விட அவங்க மாநிலத்தில் எவ்வளவு இருக்குதுன்னு பாத்துக்கங்க. ஏன்னா கேரளாக்கு என்ன நிலைமை, ஃபர்ஸ்ட் எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணாங்க, கவர்மெண்ட் கிவ் 1,00,000 crore அடிஷனல் இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ், ஃபார்மர்ஸ்க்கு 1,00,000 crore அடிஷனல் இன்கம் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் வந்து பிளான் பண்ணிருக்காரு. வேஸ்ட் எல்லாம் வந்து கன்வெர்ட்டிங் வேஸ்ட் இன்டு எனர்ஜி, யூனியன் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் மினிஸ்டர். தி கவர்மெண்ட் ஹஸ் ஸ்டார்டட் கோபர் தன் ஸ்கீம். உங்களுக்கு தெரியும் வேஸ்ட்ல இருந்து என்ன மாதிரி எனர்ஜிஸ் எல்லாம் எடுக்கிறது, பயோகேஸ் எடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். கோபர் தன் ஒரு தனியாவே நியூஸ் பார்த்தோம். அதனால ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து 1,00,000 crore எக்ஸ்ட்ரா பண்றதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஓகே அவ்வளவுதான், இன்னைக்கு 60 நிமிஷம் முடிச்சிட்டோம். 7 மணிக்கு இருக்கு, மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி இப்போ என்ரோல் பண்ணுங்க. அண்ட் 9 மணிக்கு இன்னொரு ஸ்பெல் செஷனும் இருக்கு, அதையும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் ஜிஏ. ஓகே நாளையில இருந்து ஷார்ட் ஷார்ட்க்கு நம்ம போயிடலாம். ஷார்ட் ஷார்ட் டாபிக் என்னன்றது இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு சொல்லப்படும். கோட் என்ன, இது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு கோட். ஃபெயிலியர் இஸ் அன் ஈவென்ட், அது ஒரு சம்பவம். ஃபெயிலியர் ஒரு சம்பவம், நெவர் அ பர்சன், அது வந்து ஒரு மனிதன் அல்ல. இட்ஸ் லைக் ஃபெயிலியர் தான் அவன், அப்படி கிடையாது. ஓகே அது அப்படி அது அதே மாதிரி அன் ஆட்டிடியூட், அது ஒரு ஆட்டிடியூடும் இல்ல. நாட் அன் அவுட்கம், அது அதுதான் அவனோட அவுட்கமும் கிடையாது. அ டெம்பரரி இன்கன்வீனியன்ஸ், ஒரு தற்காலிக என்ன சொல்றது இன்கன்வீனியன்ஸ், தற்காலிக ஒரு பிரச்சனை இல்ல, அது மாதிரி வச்சுக்கலாம். சோ அ ஸ்டெப்பிங் ஸ்டோன், அவர் ரெஸ்பான்ஸ் டு இட் டிட்டர்மைன்ஸ் ஜஸ்ட் ஹவு ஹெல்ப்ஃபுல் இட் கேன் பி. இப்ப பாருங்க, இது வந்து ஒரு ஃபெயிலியர் என்றதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்ன்றதை பொறுத்து தான் இருக்கு. அது ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கணுமா, இல்ல அது வந்து உனக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தணுமா அப்படின்றத நீ எப்படி அதை அணுகிறன்றதை பொறுத்து தான் இருக்குது. சோ அவர் ரெஸ்பான்ஸ் டு இட் டிட்டர்மைன்ஸ் ஜஸ்ட் ஹவு ஹெல்ப்ஃபுல் இட் கேன் பி. சோ ஃபெயிலியர்ஸ் ஆல்சோ வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் சக்சஸ். சோ கீப் இட் இன் யுவர் மைண்ட், அது மாதிரி அதை எடுத்துக்கோங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்ல நம்ம எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும். சோ ஃபெயிலியர் இஸ் நாட் த எண்ட் அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். ஓகே தல ஸ்டைல சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். சோ வில் சீ ஆல் இன் த ஸ்பெஷல் செஷன் அட் 7 PM அண்ட் 9 PM. அண்டில் தென் இட்ஸ் பாய் பாய் ஃப்ரம் நரேஷ் குமார். தடபாய், thank you.